ஓஜாஸ் ஆர்கானிக் சோப். இந்த சோப் வாங்கி பயன்படுத்தினா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், கருப்புள்ளிகள் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் கண்ணிக்கில் கருப்பா இருந்தாலும் சரி, தாராளமா இந்த சோப் வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இந்த சோப் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாப்பில போயிட்டு ஓஜாஸ் ஆர்கானிக் சோப் தட்டீங்கன்னா அங்க வாங்கலாம். இல்லனா இங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுப்பாங்க, நீங்க அவங்கள்ட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பந்தாய் மோரிப்பில் இருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய பங்களோ அபண்டனாக இருக்குது. அண்ட் அந்த பங்களோ வந்து இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு மோசமான நிலமையில இருக்குது. என் பின்னாடி தான் இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே போய்ட்டு ஒன்றா போய் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடுக்கு வந்து ஒரு கதை இருக்குது. ஸோ இந்த வீடு வந்து எப்போ கட்டினாங்க, எதுனால, என்ன பர்பஸ்க்காக இந்த பங்களோ வந்து கட்டியிருக்காங்கன்னு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இங்கே மோரிப்பில் நடந்த ஒரு கதை. அண்ட் அவங்க வந்து கிளாங்கில் உள்ளவங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ வாங்கப்போ உள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மேலே உள்ள ஓடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் பயங்கரமாக வந்து உடஞ்சிருக்கு. அண்ட் இந்த சைட்டு வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வந்து மேலே டைல்ஸ் எல்லாமே உடஞ்சி தான் இருக்குது. இந்த ஆனால் இந்த பங்களோ வந்து ரொம்ப பெரிய பங்களோ, இங்கே பாருங்கள், இந்த பங்களோ வந்து ரொம்ப பெரிய பங்களோ. அண்ட் இந்த பங்களோ வந்து ஏற்குறைய எப்போ கட்டினாங்க பார்த்தீங்கன்னா 1893 அந்த டைமில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துக்குன்னா பிரிட்டிஷ்காரங்க, ஸோ அவங்களோட ஆர்மியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இந்த இடத்துல வந்து இந்த பங்களோ கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பங்களோட ஸ்டேஸில் நான் இருக்கேன். இது மேலே ஏறுனா பார்த்தீங்கன்னா மேலே ஏறி காமிக்கிறேன், மேலே எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் கட்டின பங்களோ, அண்ட் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அந்த டைம் வந்து அவங்க ஆர்மி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த பங்களோ கட்டினாங்க. ஸோ இங்கே தான் வந்து ட்ரைனிங் நடக்கும், இங்கே தான் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மீட்டிங், ஒரு டிஸ்கஷன் எல்லாமே இங்கே தான் நடக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சிலாம் போயிட்டோன்னே அண்ட் இந்த பங்களோ வந்து அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ ஹிஸ்டரி பிளேஸ் ஆயிடுச்சு இந்த இடம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஃப்ளோரில் இருக்கேன். இங்கே வந்து லிட்ரலி ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. அண்ட் அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடுத்த சைட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு சின்ன பாதை மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும் அந்த ஃபோட்டோ பாருங்கள். இது நான் முல காலையில் வந்தப்போ வந்து நடத்துது. ஸோ எக்ஸாக்ட்லி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படிலாம் பார்த்தீங்கனாலே பாருங்க எவ்வளோ பழசுன்னு. கைஸ் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்கு. மோஸ்ட்லி உள்ள ஒன்று இருக்காது, என்னங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து அந்த நடுவில் உள்ளவே. இந்த சைட்டு இந்த பில்டிங் இங்கிட்டு வரணும்னா அந்த சைட்லேருந்து இங்கே வரணும்னா நடுவில் அந்த வே தான் பாய்ச்சி வரணும். அந்த டைம்லேயும் வந்து இது வந்து பிரிட்டிஷோட ஐடியாவில் தான் வந்து இந்த பங்களோ வந்து கட்டியிருக்காங்க. அந்த டைம்லேருந்து ஒரு அழகான கான்செப்டில் தான் கட்டியிருக்காங்க. இந்த பங்களோ மட்டும் இன்னும் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அழகாக இன்னும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா உண்மையாக இந்த பங்களோ ரொம்பவே அழகாக இருந்திருக்கும்.
இங்கே நடந்த ஒரு கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஆக்சுவலி அதுக்கு இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இந்த பங்களோ பற்றியான விஷயங்கள் வந்து நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். ஸோ சிலர் சொல்கிறாங்க, இல்லை இந்த பங்களோ வந்து மிந்திலேருந்து அப்படி தான் இருக்குது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பங்களோ வந்து மீமாங் வந்து ஒரு ஹாண்டடான பிளேஸ், ஒரு ஹாண்டடான பங்களோ. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதோ ஒரு சவுண்டெல்லாம் கேட்கும் சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. எது உண்மைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. நான் ஆளுங்கள்கிட்ட விசாரிச்ச வரைக்கும் ஒரு சிலர் ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் வந்து மோரி பர்சனாக இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரியுமா, நீங்கள் தாராளமாக அதை பற்றி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த பங்களோ பற்றி உங்களுக்கு முன்னிக்கே தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, இந்த மோரி பீச்சில் என்ன நினச்சி நான் சொல்கிறேன். இது வந்து கிளாங்கில் உள்ள ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவங்க வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா வந்து அவங்க மோரி பீச்சுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்களாம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறப்ப அவங்க ஏறக்குறைய ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தாங்களாம். என் அஞ்சு பேரும் வந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்களாம். என் அதில் வந்து ஒரு ஆள் மட்டும் வந்து திடீர்னு வந்து அவங்க திரும்பி பார்க்குறப்ப காணுமா. ஸோ அவர் வந்து எங்கேயோ நடந்து எங்கேயோ ஃபோன் பேசிட்டு எங்கேயோ போயிட்டு இருந்தாராம். பட் ஆனால் அவர் கண்ணு கெட்டின தூரத்தில் தான் ஃபோன் பேசி போயிட்டு இருந்தார். ஸோ அவங்க அப்புறம் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டே இருக்கப்போ திரும்பி பார்க்குறப்ப அவர் காண போயிட்டார். அப்போ அவங்க நினச்சிட்டாங்க, ஓகே மேபி எங்கேயோ வாஷ்ரூம் போயிருக்காங்க இல்லை எங்கேயோ போயிருக்காங்க சொல்லி நினச்சி அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துக்குன்னா, ரொம்ப நேரமாக ஆகி அவர் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்ப அவர் வந்து ஃபோன் எடுக்கலை. அப்புறம் ரெண்டாவது வந்து அவரை வந்து ஃபுல்லாக தேடுறாங்க. இந்த மோரி பீச்சில் வந்து எங்கெங்கே போனாங்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்த எவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியும்னு சொல்லி அவ்வளோ தூரம் வந்து தேடுறாங்க. பட் ஆனால் அவர் கிடைக்கல. என்ன ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த டைமில் அங்கேருந்த மக்கள்கிட்டலாம் வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் நடந்து போகவே இல்லைன்னு சொல்லி வேறு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறப்ப அவங்க வந்து, என்னடா இங்கே தானே நம்ம கண்ணுமணிக்கு ஃபோன் பேச போனாங்க, இப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வருது. அப்போ அந்த நாலு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம அவனை வீட்டுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொளை வீட்டுக்கு போகிறாங்க. மேபி அவன் வீட்டுக்கு போயிருப்பணும் நம்மளை காணும்னு சொல்லி அந்தமாதிரி நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் அவர் இல்லை. அப்போ அந்த 1% காணும், அவர் வந்து இல்லை. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, வந்து நைட்டே வந்து மறுபடியும் தேட வராங்க. ஸோ தேட வரப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து நல்ல அட்டையில் தான் இருந்தார். பட் ஆனால் அவரை பார்க்குறப்ப அட்டையை வந்து போடலை, அவர் உடம்புல வந்து துணியே இல்லை. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில தான் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச் வந்து ஓரமாக வந்து நேராக முன்னுக்கும் பின்னாடியும் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தாராம். இவங்க தூரத்துலேருந்து பார்க்குறப்ப, யாருடா அது இந்த நேரத்தில் இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறப்ப தான் தெரியுது அவங்க ஃப்ரெண்டுன்னு. அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இவங்களாம் வேகமாக போயிட்டு அதில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சட்டையை கழட்டிட்டு அவருக்கு வந்து அந்த சட்டையை போடுறாங்க. என்னடா நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, அவர் ஏதோ ஒரு ஷாக்கில் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து காடியில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்கள வந்து அவரை குளிக்கலாம் வச்சுட்டு அவரை ரெடி பண்ணிவிட்டு சாமிலாம் ஏதோ கும்பிட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களாம். ஸோ 2 days வந்து அவருக்கு வந்து எதுவுமே ஞாபகமே இல்லையா, இன்னும் அப்படியே ஒரு மாதிரி பிளராகவே அப்படியே தான் இருந்தாராம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, 2 நாள் என்ன நடந்துச்சுன்னா, அவர் வந்து அப்போ தான் அவரோட செல்ஃப்க்கு மறுபடியும் வராராம். வந்துட்டோடனே, நான் எப்படி இங்கே வந்தேன், நீ தானேடா என்னை வந்து கூப்பிட்டேன், நான் அங்கே ஃபோன் தானே பேசியிருந்தேன், நீ ஏன்டா என்னை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாராம். அப்புறம் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரா, நான் அங்கே இல்லை, நான் ஆக்சுவலி வந்து அந்த தண்ணியில் இவங்களோட குளிச்சுட்டு இருந்தேன், நாங்கள் 4 ஒன்றா தான் இருந்தோம், நீ தான் ஃபோன் பேசிட்டு போனேன் அப்படின்னு. அப்போ இவர் உடனே சொல்கிற, இல்லைடா நான் உன் உருவத்தில் தான் பார்த்தேன், ஒன்றை மாதிரி தான் இருந்துச்சு, நீ தான் வந்து என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப்பில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கேரியான விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கா, அப்படி நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமிக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பங்களூர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா, அது கூட நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரம் ஓஜாஸ் சேனல். சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.